ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான காரக்குழம்புங்க. இந்த காரக்குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, காயின்னு எதுவுமே தேவையில்லைங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறைவான நேரத்தில் சீக்கிரமாகவே இந்த குழம்பை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இந்த காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க, இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கிறேன். இந்த குழம்புக்கு மெயினானது இந்த வடகமும் துவரம் பருப்பும் தாங்க. கொஞ்சம் வடகம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கெல்லாம் நம்ம வடகம் தாளிப்போங்க இல்லைங்களா, அந்த வடகம் தான் அது. ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, இது ரெண்டும் தாங்க இந்த குழம்புக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற வச்சுக்கலாங்க. புளி நல்லா ஊறினதுமே அது நல்லா கரைச்சி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த காரக்குழம்பு நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இந்த குழம்புக்கு தேவைப்படும். எண்ணெய் சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற துவரம் பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு லைட்டாக செவர ஆரம்பித்ததுமே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடகத்தை அதில் சேர்த்துக்கலாங்க. வடகம் நல்லா பொரியணும், கருக விட்டுடாதீங்க. மிதமான தீலே வச்சு வடகத்தை நல்லா பொரிய விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ரெண்டுமே நல்லா புரிஞ்சிருக்குது. இப்போ இதெல்லாம் நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளியை கரைச்சி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க இது காரத்துக்கு. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு கொதி வர ஆரம்பிச்சதுமே நம்ம இதை மூடி வச்சு மிதமான தீயில் குழம்பு நல்லா சுண்ட விடணுங்க. எண்ணெயும் பிரிஞ்சு மேலே வரணும். இடையில் அப்பப்போ கலரை விட்டுக்கோங்க, அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாங்க. இந்த வெல்லம் எதுக்கு சேர்க்குறோன்னா குழம்போட டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான். நம்மளுடைய சூப்பரான, சிம்பிளான, ரொம்ப டேஸ்டான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.